இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நல்லதாக போச்சு. இன்றைக்கி பிரியாவை பிக்கப் பண்ணுறதுக்கு அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். மகியோட பாத்ரூம்லேருந்து இந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்மையாக இருக்கல்ல இதில். நம்ம பணக்காரங்களாயிருவோம் போலையே. நல்ல வேலை பண்ண நண்பா. இந்த பொண்ணுங்க ரொம்ப அழுவாளுங்க. இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு சம உரிமை கிடைக்கலன்னு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பாரு. ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் 50-60,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு மட்டும் இப்படி பணம் சம்பாதிக்கிற ஷார்ட்கட் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னோட எல்லா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அவளுங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து என்ன மிரட்டுறியா நீ? என்ன இப்ப என்னவோ உன் போட்டோஸ் மட்டும்தான் டீலர் கிட்ட இருக்கு. ஆனா ஒருவேளை உன்னோட இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளீஸ் வரும், இதெல்லாம் டெலீட் பண்ணிடு. நீ என்ன உண்மையா லவ் பண்றல்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற என்கிட்ட? முதல்ல இந்த மாதிரி அழுகிறது நிறுத்து. ரிலாக்ஸாக யோசிச்சு பாரு. ஃபோட்டோஸ் கொஞ்ச நாள் அப்படியே போயிடும். ஆனால் ஒருவேளை இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் உன்னோட ஃபேமிலி, வேற எந்த ஊருக்கும் உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆ, உங்கள் அப்பாவை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரோட நிலைமை என்ன ஆகும்? இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவமானத்தில் அவரால் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாது. வருண், ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. என்னால யார் முகத்தையும் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ், இதை டெலிட் பண்ணிடு வருண். அப்போ ஓகே, ஒரே ஒரு கண்டிஷன், நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் உன்னோட இந்த வீடியோ என்கிட்ட பத்திரமா இருக்கும். பிரியா, ஹாய். பிரியா, பாஸ் என்ன கூப்பிடுறாரு. இதோ வர. என்னாச்சு உனக்கு? நீ அழுதுட்டு இருக்கியா? இல்ல, அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவளோட கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதான் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதான் நீங்க போங்க, அவ வருவா. யூ ஓகேனா? யா யா, ஐ அம் ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கம். இப்ப இந்த டிராமாவெல்லாம் நிறுத்திக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு போ.
ஏதாவது வாயை திறந்த அப்புறம் இந்த வீடியோ வைரல் ஆயிடும், மறந்துடாத. வெளில போறாங்களே, எங்கடி போறீங்க? வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம். ஏய், என்னையும் ஒரு லுக் விட்டு போட்டாலும், அது மட்டும் இல்ல, நீங்களும் அழகா தான் இருக்கீங்க, நானும் அழகா தான இருக்கேன். ஏய், எங்களை பார்த்தா அந்த மாதிரி பொண்ணுங்க மாதிரி தோணுது உனக்கு? பணம் வாங்கிக்க. அதான எவ்வளவு வேணுமோ கொடுக்குறேன் கண்ணு. அதுவும் பேரமே பேசாம எப்பவும் போட்டோவை இன்டர்நெட்ல பார்த்தேனோ அப்பவே நான் மயங்கி போயிட்டேன். அந்த போஸ்டர்ல உன் நம்பரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா செம்மையா இருந்திருக்கும். அட்டை தெருக்கு போனா இதை விட இன்னும் சிக்கன் பொண்ணுங்க கிடப்பாங்கடா நமக்கு. இதுங்க ஓவரா சீன் போடுங்க. எந்த போட்டோஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க? நாம போய் இத பாத்தாகணும். ஒருவேளை இது உண்மைனா நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். ஆனா ஒருவேளை இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுனா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் உன்னோட ஃபேமிலி, வேற எந்த ஊருக்கும் உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் உங்க அப்பாவை பத்தியும் யோசிச்சு பாரு, அவர் என்ன ஆவார்னு. எக்ஸாக்ட்லி, இதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும். பைத்தியம் மாடி உங்களுக்குலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு தெரியாதா மீடியா இருப்பாங்க, வேற யாரெல்லாம் இருப்பாங்களோ? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அசிங்கமோ நமக்கு தான், ப்ராப்ளமோ நமக்கு தான், போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம போக கூடாது, அவ்வளவுதான். ரிலாக்ஸ், we need to do this. வேண்டாம் பிரியா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஒரு நிமிஷம், நம்ம பயந்து இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க கூடாது, நம்ம போய் தான். எக்ஸாக்ட்லி, நான் தான் சொல்றேன்ல உங்க எல்லார்கிட்டயும், போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு எந்த அவசியமும் இல்லையா உங்களுக்கு? புரிய மாட்டேங்குது உனக்கு. ஒண்ணு பண்ணலாம், நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். என்னால எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாது. அம்மா, இவளுக்கு என்னதாண்டி ஆச்சு? புரியலடி. ஆனா நாம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். வா வா. பிரியா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? எல்லாம் சரியாயிடும். நடந்ததை நினைச்சு நீயே வருத்தப்பட்டு இருக்க. எல்லாம் சரியாயிடும். கம் ஆன், கூல். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.